ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்டீரியர் வால் டிசைன் ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடக்கூடிய டிசைனுக்கு வந்து ராயல் பெயிண்ட் வந்து பேக்ரவுண்டு பெயிண்ட்டை அப்ளை பண்ணணும். அது வந்து நம்ம லைட் க்ரீன், அதாவது ராயலி வந்து 777 நம்பருக்கு நம்பர் லெவலில் கலர் கோட் லெவலில் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணணும். நம்ம எமல்சன் இப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு கலர் அப்ளை பண்ணிட்டேன். நான் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு அப்புறமா நம்ம வந்து ராயல் பிளே பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து அது வந்து ராயல் பிளே பெயிண்ட் வந்து கலர் வந்து அதுவும் க்ரீன் தான், டார்க் க்ரீன். அது நம்பர் வந்து 7742 நம்பரு. இது வந்து நம்ம ராயல் பிளே டிசைனுக்குள்ள பெயிண்ட். இந்த பெயிண்ட் வச்சு தான் நம்ம எல்லா ராயல் பிளே டிசைனும் பண்ணுவாங்க. இது வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இது வந்து 150 to 200 ml வரைக்கும் தண்ணி ஊற்றினா டிசைன் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டிசைன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ராயல் பிளே டிசைன் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து அந்த ராயல் பிளே பெயிண்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த கவர் வச்சு ஊற்றுற ஒரு டிசைன் வரும். அதுக்கு வந்து இந்த புட்டி கவரு, ஏதாவது பிளாஸ்டிக் கவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ராயல் பிளே பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி கவரை யூஸ் பண்ணி அந்த டிசைனை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல இந்த ராயல் பிளே டிசைன் போடும்போது கொஞ்சம் வேகமாக இது பண்ணணும், இல்லைன்னா காஞ்சிட்டுனா அப்புறம் அந்த டிசைன் வந்து கிளியராக வராது, அப்புறம் பேட்சஸாக வந்துடும். இது ஏரி அதிகமாக இருந்தால் ஆட்கள் கூட நின்று நம்ம இதை வந்து அப்ளை பண்ணணும். இது டிசைனை பொறுத்து மெட்டீரியல் வந்து டிசைனுக்குள்ள மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ராயல் பிளே டிசைன் ஒன்று ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இதே ஒரு டிசைன், நல்ல டிசைன் தான். நம்ம இதுக்கு மேலே தான் அந்த ஸ்கொயர் டைப் டிசைனை அப்ளை பண்ணுவோம். நம்ம வந்து இதுக்கு அது மேலே ஸ்கொயர் உள்ள டிசைன் போடுறதுக்கு ஃபோம் சீட்டில் வந்து அந்த ஸ்கொயர் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கார்ட் போர்ட்லையும் கட் பண்ணிடலாம், வேறு அட்டையிலையும் கட் பண்ணிடலாம். அதேமாரி ஸ்கேன் பேப்பரில் கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து டார்க் க்ரீன் கலர் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அது க்ரீன் வந்து ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம க்ரீன் கலர் டின் ஸ்ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கலாம்.
அது வந்து வெளி சைடும் உள் சைடும் உள்ள அந்த கார்னரில் மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன்னா அந்த டிசைன் வந்து நமக்கு கிளியராக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, அப்படியே நமக்கு லைக் பட்டன் வர அமுக்க, அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் இது பண்ண பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே பிடிச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எல்லோரும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நாகர்கோவில் லொக்கேஷனில் உள்ளவங்க எந்த மாதிரி டிசைன் போடணும்னா நம்மளை கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க.